யாரு நான் வர்த்தமல்ல வாலிபர் சங்க தலைவர் கைப்பில்ல பேசுறேன் யார் பேசுறது நான் கீ குட் ஈவினிங் பிரதர் குட் ஈவினிங் நாங்க ஆதி பிராசக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருந்து பேசுறோம் சொல்லுங்க சார் பிரதர் நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாம இருக்கீங்க சார் இது ரிப்போர்ட் எதுமே சொல்ல சார் இல்ல பிரதர் நாங்க எல்லாருக்கும் மெயில் பண்ணிருக்கோம் மெசேஜ் பண்ணிருக்கோம் ஆன்லைன் கிளாஸஸ் சுத்தமா அட்டெண்ட் பண்றது இல்ல இல்ல பிரதர் எல்லாரும் அட்டெண்ட் பண்ணிருக்காங்களே நீங்க சில பேர் மெம்பர்ஸ் தான் அட்டெண்ட் பண்ணல கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாம என்ன பண்றீங்க இல்ல சார் எங்க கம்பெனி எதுமே சொல்ல சார் பிரதர் எல்லாருக்கும் சென்ட் பண்ணிருக்காங்க மெயில் சென்ட் பண்ணிருக்காங்க மெசேஜ் போயிருக்கு வந்துருக்குமே இல்ல பிரதர் எல்லாரும் சென் அப்ப எல்லாரும் கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்களே தெரியல சார் நான் கேட்டேன் சார் முத்துக்குமார் சார் கிட்ட கூட இது மாதிரி எப்ப நான் ஆன்லைன் கிளாஸ் இன்ன 23 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க முத்துக்குமாரோட கிளாஸ் எடுத்துட்டு தான் இருக்காரு அவரும் கிளாஸ் எடுத்துட்டு தான் இருக்காரு அவர் கிளாஸ் நீங்க எந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றது இல்ல எது ஈமெயிலே வரல சார் இல்ல பிரதர் எல்லாருக்கும் நாங்க சென்ட் பண்ணி ஃபீஸ் பே பண்ணிட்டீங்களா நீங்க எடுப்பாங்களா சரிங்க அப்படி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க சார் ஈமெயில் வந்தா நான் அட்டெண்ட் பண்ணாம இருக்க போறேன் ஈமெயில் வந்தா நான் அட்டெண்ட் பண்ணுவேன் சார் இல்ல பிரதர் நீங்க ஃபீஸ் பே பண்ணியாச்சு ஃபீஸ் பே பண்ணவே சொல்லிருப்பாங்க எல்லாருக்கும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுற டைம்னா ஃபீஸ் கட்டியாச்சுனா எங்க குரூப்ல ஜாயின் பண்ணி சார் சொல்லிருப்பாங்களே எதுமே சொல்லல சார் நான் ஃபீஸ் அப்போ எப்போ தெரியுமா சார் ஒரு 2 மந்த்க்கு மேல ஆகுது சார் நான் ஃபீஸ் பே பண்ணி அவங்க எதுமே சொல்லல சார் அவர் வந்து முத்துக்குமார் சார் வந்து நான் சொல்றேன்டானாரு சரி நடுவில் எல்லாம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இல்ல இன்ஜினியர் காலேஜ் இன்னும் ஆன்லைன் கிளாஸ் ஆனது கவுன்சிலிங் முடியிற வரையும் ஸ்டார்ட் ஆகுதுன்னாரு கவுன்சிலிங் முடியிற வரையும் சரி முதலேத்து கூட கேட்டேன் கவுன்சிலிங் முடியிற வரையும் ஸ்டார்ட் கவுன்சிலிங் 30 முடிச்சாமே சரி நான் கேட்டேன் அதுதான் இல்ல நாளைக்கு நாளானிக்கு வர சொல்லிக்கிறாரு ஃப்ரைடே வந்து 4000 கொடுத்துட்டு போ அப்போ வந்து எது வந்தாலும் சொல்லுவாங்க பிரின்சிபல் அப்போ நீ தெரிஞ்சுக்கோன்னாங்க சரின்ட்டு ஓகே பிரதர் அப்ப இப்ப முத்துக்குமார் கிளாஸ் அட்டர் கொடுத்துட்டு இருக்காரு எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்களே தெரியல சார் அப்போ அப்ப உங்களுக்கு கிளாஸ் போனா பரவாயில்லையா அப்படி இல்ல சார் இப்ப எதுவுமே பண்ண இப்போ பண்ணலாமா சார் இப்ப பண்ணலாம் பிரதர் ஆனா இது வரைக்கும் நீங்க அட்டன் பண்ணலையே அந்த கிளாஸ் எல்லாம் கரெக்டா 1 யூனிட் முடிச்சிருக்காங்க செமஸ்டர் எத்தனை தெரியுமா செமஸ்டர் எத்தனை யூனிட் தெரியுமா எதுவுமே தெரியாது எதுமே தெரியாது ஒரு யூனிட் முடிச்சிருக்காங்க செமஸ்டருக்கு 3 யூனிட் எழுதணும் எக்ஸாம் சார் நீங்க எது சார் சொல்றீங்க இங்க எது சொல்றீங்க கம்ப்யூட்டரா இல்ல ஸ்ட்ரீம் பிரதர் சொல்லுங்க பிரதர் நீங்க எந்த கோர்ஸ் சொல்றீங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் சொல்றீங்களா இல்ல இன்ஜினியரிங் கோர்ஸ் சொல்றீங்களா இன்ஜினியரிங் தான் பிரதர் நீங்க இன்ஜினியர் தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க இசி அதுக்கு தான் சொல்றேன் நாங்க செமஸ்டர் இருந்து எல்லாரும் ஒண்ணா தான் வரும் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 4th இயர் வரைக்கும் தனியா வர மாட்டாங்க நீங்க இது வரைக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணல அதுக்கு தனியா ஃபைன் போடுவோம் நாங்க ஃபைன் வரியா ஆமாம் பிரதர் சார் எனக்கு ஈமெயிலே வரல சார் ஈமெயில் வந்து நான் அட்டன் பண்ணாம இதெல்லாம் பண்ணிட்டு போனா சார் என்ன மெசேஜ் வரல சார் ஓகே சார் நீங்க என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் என் மெயில் ஐடி தான் சார் வருண் மாஸ் சொல்லுங்க வருண் மாஸ் தினேஷ் 965@gmail.com வருண் மாஸ் தினேஷ் ஓகே 965@gmail.com ஹலோ உங்களுக்கு அக்டோபர் 11 ஈவினிங் 5:22 மெயில் பண்ணியிருக்காங்க மெயில் ரிசீவ் ஆயிடுச்சு அக்டோபர் 11 ஈவினிங் 5:22
ரிசீவ் ஆயிடுச்சு மெயில், நீங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கனா? ஆமா பிரதர். ஒரே நிமிஷம், உங்களுக்கு அன்னைக்கு காலும் பண்ணிருக்கோம் நாங்க. கால் பண்ணி இருந்தா சொன்னீங்க சார், என்னது அது மாதிரி சொல்ல சார், எனக்கு கால் பண்ணி அந்த கவுன்சிலிங்ல சார், கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ண சொன்னாங்க சார் ஒருத்தர். கவுன்சிலிங் பிரதர், கவுன்சிலிங்லாம் வந்து உங்களுடைய சார் வந்து அப்ரூவ் பண்றது. இங்க நாங்க பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸுக்காக பண்ணிட்டு இருக்கோம். சரி சார், கவுன்சிலிங் பத்தி என்கிட்ட பேச வேணாம். நீங்க ஆன்லைன் கிளாஸ் இது வரைக்கும் அட்டன் பண்ணது இல்ல. அக்டோபர் லெவல் அன்னைக்கிட்டது நீங்க பேசிட்டு இருக்கேன். இல்ல நான் பேசிட்டு நீங்க பண்ண அமைதியா இருக்கீங்களே. இல்ல சார், எம்எல் தப்பு இருக்கு சார், அதனால தான் சார் நான் சைலண்டா இருக்கேன். எம்எல் தப்பு இருக்கு, அதனால பேசாம இருக்க கூடாதா? சரி ஓகே சார், ஓகே சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார், அதனால தான் சார் நான் அமைதியா இருக்கேன், நான் எதுவுமே பேச முடியல சார். எம்எல் தப்பு இருக்கு சார், நான் 20 நிமிஷம் தப்பு இருக்கட்டும், நீங்க என்ன பண்றீங்க, போன் அட்டெண்ட் பண்ணாம நீங்க கேம் ப்ளே பண்றீங்க. சரி, இப்ப கால் பண்ணா நீங்க சரியா ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல. கண்டிப்பா இருக்கீங்க. இருங்க, காலேஜ் எதுக்கு ஜாயின் பண்ணீங்க? படிக்குதான் சார். படிக்குதானே? ஆ படிக்குதான் சார். காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு ஆன்லைன் கேம்ஸ் ப்ளே பண்றதுக்கு எதுக்கு நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணோம் சார்? நான் சும்மா விளையாடிட்டு சார், அப்போ எனக்கு போன் வருதுன்னு தெரியாது சார். எனக்கு நான் அப்போ நான் நீ எதனா இந்த சொல்லி ஆதிபுர சக்தி எதனா ஒரு வார்த்தை சொல்லி நான் பேசிருப்பேன் சார் கண்டிப்பா. இல்ல பிரதர், எங்களுக்கு நீங்க போட்டோனே வந்திருக்கோம், எங்களுக்கு நேம் வரும், ஆதிபராசக்தி இன்ஸ்டிட் ஆஃப் டெக்னாலஜி நேம் வரும். அப்படி இருக்கும் போது நீங்க எப்படி அட்டன் பண்ணா இருப்பீங்க? நீங்க கால் அட்டன் பண்ணிட்டு ப்ளே பண்றீங்க கேம். இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஃபைன் வரும். ஃபைனா சார்? ஆமா. அப்புறம் அட்டனன்ஸ் பர்சன்டேஜ் இல்ல, அட்டனன்ஸ் பர்சன்டேஜ் இல்ல, உங்களுக்கு எக்ஸாம் அனுப்புறதே டவுட் தான். நீங்க பேஸ் பிரதர் எல்லாமே முடிஞ்சிச்சு பிரதர், கிளாஸ் முக்காசி போயிடுச்சு. லெவல் இருந்தா ஓகே சார். ஆ, ஃபைன் பே பண்ணனும் நீங்க, கிளாஸ் அட்டெண்டன்ஸ் ஃபைன், எக்ஸாம் ஃபீஸ் சார். எனக்கு எதுமே தெரியல சார், நான் என்ன சார். இல்ல பிரதர், நீங்க தான் இப்ப மெயில் பார்த்துட்டு சொன்னீங்க, உங்களுக்கு ஆக்டிவ் நவுன் மெசேஜ்லாம் வந்துருச்சு, நீங்க இப்ப சொன்னீங்களா இல்லையா சார்? அக்டோபர்ல ஆம்லெட் என்ன பிரதர் சார், என்ன சார் மெயில் வரும் உங்களுக்கு? எங்களுக்கு காலேஜ் நேம் போட்டு வரும்போது நீங்க எதை பாத்தி எதை பாத்திரி ஆக்டிவ்னு சொன்னீங்க? அது உள்ள போனாதானே எல்லாமே தெரியும், நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கீங்களே. நீங்க பாட்டு கேம் விளையாட்டுருப்பீங்க, நீங்க பாட்டு கேம் விளையாட்டுருப்பீங்க, அப்ப எப்படி தெரியும் சார்? சார் இல்ல சார், அது வந்து நான் வேற ஆப் சார், சார் உங்களுக்கு வரவே இல்லை சார், ஓம் சக்தின்னு வரல சார். ஆமா சார், இதான் சார் பாக்குறேன், வரவே இல்லை சார். சார் நாங்கள் அக்டோபர் லெவல் ஈவினிங் 5:22 சென்ட் பண்ணியிருக்கோம், நீங்களும் பார்த்துருக்கீங்க. நாங்கள் வேலை வெட்டி இல்லாமல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோமா, கேம் ப்ளே பண்ணிருக்கீங்க, நீங்களும் எப்படி பேசாமல் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கீங்க சார்? சார் அப்படிலாம் இல்லை சார், அப்படிலாம் இல்லை சார்,
வேற எப்படி சார்? நான் பாத்துட்டு இருக்கேன் சார். என்னது என்ன சார் சார் மெசேஜ் என்ன சார் வரும்? மெசேஜ் காலேஜ் நேம் போட்டுதான் பிரதர் வரும் சார். நிஜமாலே வரல சார், காலேஜ் நேம் சத்தியமா வரல சார். நான் ஏமாத்தல சார். கிரானைட் சார் மெயில் பண்ணியாச்சு, நாங்கள் மெசேஜ் பண்ணி தான் கால் பண்ணப்போ நீங்கள் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் அந்த கேம் விளையாட்டுருக்கீங்க. நான் இது வரைக்கும் எல்லாமே சொல்கிறோமே இல்லை பிரதர். நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் ஒழுங்காக பண்ண மாட்றீங்க. உங்களுக்கு ரெண்டு பேருக்கு நான் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு இந்த வருஷத்தோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிங்க. நீங்கள் இல்லை பிரதர், நீங்களோட டிசிப்ளினே இல்லை. அதனால தப்பா அதெல்லாம் கேட்டேன் சார். எதுவுமே நான் சொல்ல சார், இதுல இதுல போய் என்ன சார் டிசிப்ளின் அதெல்லாம் சொல்றீங்க? நான் கரெக்டா தான் சார் நான் பண்றேன். இல்ல பிரதர், இப்போ உங்களுக்கு ஃபைனலா ஒன்றுதான், நீங்க இந்த வருஷம் அட்டெண்டன்ஸ் ஃபீஸ் ஃபைன் பே பண்றீங்க. ப்ரோ சார் சார் நான் முத்துக்குமார் சார். இது ஹலோ ஹலோ பிரதர், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பிரதர். இரு சார், அவர்தான். ஹலோ ஹலோ பிரதர், 1 மினிட் 1 மினிட் இங்க கேளுங்க. ஆ உங்களுக்கு அருண் தெரியுமா? அருண் 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 பிரதர், உங்க ஃப்ரெண்ட் தான் அவரு. ஆ நாங்கள் காஞ்சி டாக்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து ப்ராங்க் கால் போட்டு பேசிகிட்டு இருக்கோம். அருண் வந்து உங்கள் நம்பர் கொடுத்து இந்த மாதிரி ஃபன் பண்ண சொன்னார். சரி, நீங்கள் எது வந்தாலும் அருணை கேட்டுங்க பிரதர். இது சும்மா நாங்கள் ஃபன்னுக்காக பண்ணோம், எதுவும் கோச்சிக்காதீங்க பிரதர். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்லாம் போதா இல்லைன்னு எதுவும் எங்களுக்கு தெரியாது.